ஹலோ மிஸ்ஸஸ் கீதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் இன்னைக்கு வந்து புரோட்டீன் அடை பண்ண போறேன். புரோட்டீன் அடை பண்ண போறீங்க? சரி, இப்போ இந்த புரோட்டீன் அடைக்கு தேவையான பொருள்லாம் என்ன? தேவையான பொருள் வந்து கொண்டக்கடலை, ராஜ்மா, ஓகே, அப்புறம் பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, ஓகே, எல்லாமே ரிச் இன் புரோட்டீன் அந்த மாதிரி சேர்த்துக்கிறீங்க. ஓகே, இப்போ யூஸ்வலாக அடையில் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம? யூஸ்வலாக அடையில் வந்து அரிசி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு போடுவோம். இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம கலந்துருக்கோம்னா, இது வந்து தனித்தனியாக சுண்டலாக வச்சா அதுக்கு சாப்பிடாது. இதை மொத்தமாக நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அரைச்சானே இந்த குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுங்க. அதனால எல்லா விதமானதும் ஒரே இதில் சேர்ந்துருக்கு. ஓகே, ரைஸ் எவ்வளோ போடுறீங்க? ரைஸ் 1.5 கிளாஸ். ஓகே, இது கொண்ட கடலை அளவு எல்லாம் எல்லாம் சேர்த்து வந்து 1/2 கிளாஸை நம்ம ப்ரொபோர்ஷனில் அப்படி போடுறீங்க. இப்போ நீங்கள் செய்கிற அளவில் எத்தனை அடை வரும்? ஒரு 20-25 அடை. 20-25. ஓகே, நம்ம பறச்சிக்க ரெடி பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே, அரிசி அரைக்கணுமா இல்லை பருப்பெல்லாம் அரைச்சிப்பீங்களா? ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுருவோம். அரிசியும் அரிசியோடு என்ன சேர்த்துக்க போகிறீங்க? ரெட் சில்லி. ரெட் சில்லிஸ் எத்தனை போடலாம்? ரெட் சில்லி ஒரு 10 போடலாம். காரம் அதிகமாக இருக்காதா? இல்லை, மிதமாக தான் இருக்கும். கரெக்டாக இருக்குமா? சரி, அரிசியும் காஞ்ச மிளகாவும் இல்லையா? அரிசி எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும்? அரிசி வந்து ஒரு 2 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஊற வைக்கணும். ஆனால் இந்த ராஜ்மா, பச்சை பயிறு, அந்த பயிரெல்லாம் முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். ஏன்னா அது ஹெவியாக இருக்கிறனால முன்னாடியே ஊற வச்சிடணும். ஓகே ஓகே, இப்போ அரிசியும் காஞ்ச மிளகாவும் அரைச்சிக்க போகிறோம். அரைக்கலாமா? தேவையான வாட்டர் எடுத்துக்கணும். ஓகே, இது என்ன பதத்தில் நீங்கள் இப்போ அரைக்க போகிறீங்க? நான் வந்து அதை வந்து ரொம்ப பேஸ்டாக அரைக்காம ஒரு முறுன்னு அரைக்கிற மாதிரி, அந்த மாதிரி பக்குவத்தை மாதிரி. இப்ப பருப்பு சேர்த்துக்கணுமா? இப்ப கொஞ்சம் பருப்பு சேர்த்து கொண்டக்கடலை சேர்த்துக்கிட்டீங்க. இது துவரம் பருப்பு. கடலை பருப்பா? எல்லா பருப்பும் சேர்த்திருக்கீங்க. பச்சை பயிறு, எல்லா பருப்பும் சேர்த்தாச்சு. இப்போ உப்பு சேர்த்துடணுமா? உப்பு வந்து நம்ம இது பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ அடை மாவு ரெடி ஆயிடுச்சா? ஆமா, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது இன்னும் டைல்யூட் பண்ணுமா தண்ணி விட்டு, இல்லை இது கரெக்டா இருக்குமா? இது கரெக்டா இருக்கும். ஓகே, இதுல இன்னும் என்ன சேர்க்கணும்? இதுல வந்து சால்ட் சேர்க்கணும். ஓகே, இந்த ஸ்பூன்ல 2 டீஸ்பூன் சால்ட் கலந்தாச்சு. அப்புறம் இதுல கொஞ்சம் கேப்சிகம். கேப்சிகம் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாமா? சின்ன சின்னதா நறுக்கிறது இல்லை, இதே அதிகமாக சேர்க்க வேணாம்ல கேப்சிகம்லாம்? ஆ, ஓரளவு போடணுங்களா? ஓரளவு போடணும். கொஞ்சம் ஆனியன், இதெல்லாம் பச்சையா அப்படியே தான் சேர்க்கறோம் இல்லையா? வதக்கிட்டு சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட் டிஃபரெண்டா வேணும்னா வதக்கிட்டு சேர்க்கலாம். கொஞ்சம் வேணா நம்ம லிக்விட் விட்டுக்கலாம். இதுல கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் இல்லீங்களா? சேர்த்துக்கலாம். ஓகே, ரெடி. அடை மாவு ரெடி ஆயிடுச்சு. இத நீங்க ஸ்நாக்ஸா பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? இதில் நான் ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கிட்டு இதோட நம்ம வந்து ஜிஞ்சர், சில்லி, கோகனட், கோரியண்டர் எல்லாம் இது பண்ணிட்டு ஆயிலில் வந்து நம்ம டீப் ஃப்ரை வடை மாதிரி செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்க விரும்பிச்சாங்க. ஓகே ஃபைன். ஓகே, அடை செய்யலாமா? ஓகே ஃபைன். இப்போ தேவையான தோசை இந்த அடை பேஸ்ட்டை வந்து நம்ம சும்மா ஒரு 2 கரண்டி ஊற்றுறோம். 2 கரண்டி ஊற்றிட்டு
நல்லா தின்னா பார்த்தா அது நல்லா மொறு மொறுன்னு வரும், திக்கா பார்த்தனா அவ்வளோ நல்லா இருக்காது. தின்னா பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்ப இதுல தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கணும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். சென்டர் பார்ட்டி எல்லா பார்ட்டிலையும் இன்னும் நல்லா இருக்கும் இல்ல, கலர்ஃபுல்லா இருக்கும். கலர்ஃபுல்லா கேரட் கூட நம்ம மேலாப்ல துருவி கூட போட்டுக்கலாம், கிரேட்டட் கேரட் போட்டுக்கலாம், சீஸ் போட்டுக்கலாம், அப்புறம் பனீர் கூட அது மேலாப்ல போட்டா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் இல்லையா பண்ணிடுதுன்னா. திருப்பி போடணுமா இப்ப? ஆமா, இப்ப இது வந்து நல்லா திருப்பி போடணும் இல்லையா. இன்னும் சின்னதா கூட ஆனா நம்ம செஞ்சுக்கலாம் இல்லைங்களா? கிறிஸ்பி அட ரெடி ஆயிட்டே இருக்கு, நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு, கிறிஸ்பியா ப்ரௌன் ஆயிட்டே இருக்கு. நல்லா இன்னும் ப்ரௌன் ஆகணுமா நம்ம? இது கரெக்டா தான் இருக்கு, கிறிஸ்பியான அடை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாமா இப்போ? நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா. கிறிஸ்பியான அடை நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்ல ப்ரௌனா அழகா வந்திருக்கு. இட்ஸ் வெரி ஹாட், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. இட்ஸ் வெரி நைஸ். நீங்க சொன்ன மாதிரி சட்னிலாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இது கொஞ்சம் சுகர் இருந்தாலே போதும். மிஸ்ஸஸ் கீதா நமக்காக ரொம்ப டேஸ்டியான அதே மாதிரி ஹெல்த் கான்சியஸான ப்ரோட்டீன் ரிச் அடை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது உங்க வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க, குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ மிஸ்ஸஸ் கீதா.